ஹலோ லவ்லி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் உங்கள் வாட்ஸ்அப்பில் டூ ஸ்டெப் ரிக்வஸ்டோட பின் கோட் மறந்து வச்சிங்களா? அந்த கோடை எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது? ஆமாங்க, இப்போ வந்து இமெயில் ஐடி நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் வந்து கோடை ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இமெயில் ஐடி கொடுக்கல, ரெக்கவர் பண்ண முடியலன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஈஸியாக ரெக்கவர் பண்ணல. அது எப்படி வந்து வீடியோ பார்க்க போகிறோம். அதே போல் நீங்கள் நம்ம சேனல் புது விவரம் தான் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். சப்ஸ்கிரைப் கூட பில் இருக்கிறவங்க அதை எழுத்தி ஆள் கொடுக்க மாதிராதீங்க. அப்போ நான் போட்ட துமா ப்ளஸ் டிஸ்லாம் உங்களுக்கு உடனே செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சிக்கலாம். உங்களுக்கு ஒரு பெர்மிஷன் கிடைச்சாவளுக்கு, அப்படி எங்களுக்கு ஒரு நோட்டிக் கிடைச்சாவளுக்கு. ஆமாங்க, இப்போ ஜென்ரலாக ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனே ஆன் பண்ணி வச்சிருப்போம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்போ இமெயிலில் நீங்கள் ஆட் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா இது வந்து நீங்கள் வந்து டூப் ஸ்டெப்ஃபிகேஷன் எனபிள் இருந்துச்சுனாலுமே அந்த கோடை ரெக்கவர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்காது. அது எப்படி தான் வீடியோ பார்க்க போகிறோம், அந்த ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? சரி வாங்க, எனக்கு என் வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நான் வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு வந்து டூ ஸ்டெப் ரிக்வஸ்ட்னு எனபிள் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இது எப்படி நான் ரெக்கார்ட் பண்ணுறதுனால இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு என் மொபைல் நம்பர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்களா, அது கொடுத்தோன்னே எனக்கு மொபைலோட நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி, அதாவது அந்த ரெக்கார்ட் கோட் கொடுப்பாங்க, அது தாங்க. அதை நான் போட்டு வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபர்கெட் பண்ணி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்களா, அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் இமெயில் அட்ரஸை ஆட் பண்ணி அதுக்கு ஒரு வெரிஃபைக்கு ஒரு கோடு கொடுத்து அது நீங்கள் வந்து இது வந்து இது பண்ணிக்கலாம், அதாவது கோடு என்டர் பண்ணிக்கலாம். சப்போஸ் அப்படி இல்லை, எனக்கு ரெக்கார் பண்ணுறதுக்கு இமெயில் அட்ரஸ் ஆட் பண்ணல ப்ரோ கொடுக்கும்போது ஸ்டூப் ஸ்டெப் ரிக்வஸ்ட் மட்டும் எனக்கு பண்ணிவிட்டேன், ஆனால் இமெயில் அட்ரஸ் கொடுக்கல அப்படின்னா அது ஈஸியாக ரெக்கவர் பண்ணிவிட்டு அந்த ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா? மேலே பாருங்கள், த்ரீ டாட் வச்சு ஒரு ஐக்கான் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. அதாவது இமெயில் அட்ரஸ் ஆட் பண்ணியிருந்தால் நீங்கள் ஃபர்வேர்ட் பண்ணி கொடுத்து இமெயில் அட்ரஸ் ஆட் பண்ணி உங்களுக்கு ஒரு மெயிலுக்கு ஒரு கோடு வரும், அதை வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். சப்போஸ் இமெயில் ஐடியே ஆட் பண்ணிங்கனா மேலே பாருங்கள், த்ரீ டாட் கிளிக் பண்ணிங்க. இதில் ஹெல்ப் சொல்லி ஆப்ஷன் தெரிஞ்சுங்களா, அந்த ஹெல்ப் அப்படி கிளிக் பண்ணிங்க. இப்போ டிஸ்கிரைப் யுவர் இஷ்யூ, உங்கள் ப்ராப்ளத்தை டிஸ்கிரைப் பண்ண சொல்லிக்கிறாங்க. அதில் ஐ ஃபர்கட் டூ ஸ்டெப் ரிக்வஸ்ட் கோட் ஃபார் திஸ் வாட்ஸ்அப் நம்பர், அந்த நம்பர் போட்டு ஐ ப்ளீஸ் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். சரிங்களா? அதாவது உங்கள் இந்த நம்பருக்கு வந்து என் டூ ஸ்டெப் ரிக்வஸ்ட் வந்து நான் மறந்துட்டேன், கூட மறந்துட்டேன், எனக்கு ரெக்கவர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஏட் ஸ்க்ரீன்ஷாட்டு, அது ஆப்ஷன் தான், நீங்கள் வந்து ஆட் பண்ணணும்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து ஒரு கொடுத்துருந்தேன், கொடுத்துப்பட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். திஸ் டஸ் நாட் ஆன்சர் மை கொஸ்டின் சொல்லி கீழே ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அந்த அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இப்போ நீங்கள் இமெயிலாக ஜிமெயிலானு கேட்கு, நீங்கள் இமெயில் கொடுத்தாலும் சரி ஜிமெயில் கொடுத்தாலும் சரி ஜிமெயில் கொடுத்துங்க. ஜிமெயில் கொடுத்தோன்னே பாருங்கள், இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே எல்லாத்தையுமே எடுத்துக்கு. சரி, நான் இப்போ ஓகே மட்டும் கொடுத்தா போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டிவைஸில் இருக்கிற எல்லாத்தையுமே அதுவே எடுத்துக்கு. இதில் வந்து நம்ம எல்லாமே இருக்குது, அதில் ஒன்றுமே தேவை. நீங்கள் எந்த இமெயில் அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அதை மட்டும் வேணால் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இமெயில் ஐடி, அது வேணால் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிங்க. சப்போஸ் அதுவும் வேண்டாம்னா நீங்கள் அந்த சென்ட் மட்டும் கொடுத்தா போதுங்க. சரிங்களா? இது ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்கள் டிவைஸோட இதெல்லாம் எடுத்துக்கு, நீங்கள் சென்ட் ஐக்கன் மட்டும் கொடுத்தா போகுது. சரிங்களா? இப்போ நான் சென்ட் கொடுத்துட்டேன். இப்போ அவங்களுக்கு மெயிலுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு மெயில் பண்ணுவாங்க. சரிங்களா? அதாவது அப்டேட் சொல்லி ஆப்ஷனில் சப்போர்ட் அதில் ஒரு இதில் வந்துருக்கு. சரிங்களா? அதில் அந்த கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த நீங்கள் வந்து இப்படி ஒரு போஸ்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஏழு டாஸ் ஏழு நாளுக்குள்ளே உங்களுக்கு ரிக்கவர் பண்ணுறக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஒரு ரிட்டன் மெயில் அனுப்பியிருப்பாங்க. அதுக்காக தாங்க இப்போ சப்போர்ட் அப்படிங்கிற கிளிக் பண்ணோன்னு பாருங்கள், இது ஃபுல்லாகவே அவங்க இது பண்ணி பங்கு ரெக்கவர் பண்ணுறேன்னு சொல்லி ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. ஏழு நாள் கரெக்டாக சரி, ஒன் வீக் பண்ணிக்கலாம். அங்கே வந்து இப்போ உங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிவிட்டு சொல்லியிருக்காங்க, போட்டுருந்தாங்க பார்த்தீங்களா, நல்லா சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. சார் நீங்கள் அப்புறம் ஒன் வீக் அப்புறம் மறுபடியும் நீங்கள் லாகின் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இப்போ நான் ஒன் வீக், ஏன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக மேக் பண்ணுறதுக்கு நான் ஒன் வீக் வெயிட் பண்ணி போட்டு அப்புறம் மறுபடியும் உங்களுக்கு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஃபுல் பர்பஸையும் நான் ஃபுல் இதையும் டெமோ வீடியோ காட்ட போகிறேன். இப்போ நான் ஏழு நாள் கழிச்சு நான் உங்களுக்கு மறுபடியும் லாகின் பண்ணி காட்டுறேன் பார்த்துங்க. இப்போ லாகின் பண்ணோன்னே இப்போ வந்து உங்கள் லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லி நான் காமனாக இருக்கிறதா இங்கிலீஷாக இந்த தமிழில் கொடுத்து போட்டு இப்போ அக்ரி அண்ட் கன்னி கொடுங்க. இப்போ அக்னி கன்னி எப்பெல்லாம் தெரியும் தானே, இப்போ அந்த மொபைல் நம்பர் கொடுத்து போட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. சரிங்களா? நம்ம மொபைல் நம்பர் கொடுத்தோன்னே நம்மளுக்கு ஒரு ஓடிபி இருக்கா, அது எப்போ போல் நார்மலாக வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஓடிபி இருக்குது, அது வந்துருச்சுங்க. அது வந்து அட்டனப்பில் அதுவே வெரிஃபை ஆகிக்கு. அதுக்கு அடுத்து தாங்க நம்மளுக்கு வந்து எப்படி நம்ம வந்து டூ ஸ்டெப் ரிக்வஸ்டோட கூட ஃபர்கெட் பண்ணுறது. இப்போ பார்த்துங்க, இப்போ இவர் மேலே பாருங்கள், அக்கௌண்ட் டூ ஸ்டெப் ரிக்வஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்கு, உங்கள் கூட போட்டு சொல்லியிருக்கு. பக்கத்தில் பார்த்துங்க ஃபர்கெட் பின்னு சொல்லியிருக்கீங்களா, அந்த ஃபர்கெட் பின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணணும் பாருங்கள், நான் கிளிக் பண்ணுற மாதிரிங்க. இப்போ சென்ட் மெயில் கேன்சல் ரீசெட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது. சரிங்களா? ஆமாங்க, இப்போ வந்து சென்ட் மெயில் பண்ணோம்னா மெயில் பண்ணிக்கலாம், இல்லை கேன்சல் பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணிக்கலாம். ரீசெட் அக்கௌண்ட் அப்படிங்கிற பார்த்தீங்களா, அந்த ரீசெட் அக்கௌண்ட் அப்படிங்கிற கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இஃப் யூ ரீசெட் இவர் வாட்ஸ்அப் அக்கௌண்ட், ஆமாம் தெரியவே இல்லை கோடு, அதனால் மறுபடியும் ரீசெட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி கன்ஃபார்முக்கும் மறுபடியும் ஒரு ரீசெட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க, மூணு டைம் கிளிக் பண்ணு. சரிங்களா? கொடுக்கணும் அந்த ரீசெண்ட் அக்கௌண்ட்டை. இப்போ நான் ரீசெண்ட் அக்கௌண்ட் கொடுத்துங்க. சரிங்களா? ஏன்னா ரீசெட் பண்ணாத்து நம்மளோட டூ ஸ்டெப் அப்ளிகேஷன் வந்து ரீஃப்ரெஷ் ஆகி புதுசாக வரும். சரிங்களா? எந்த ஒரு டூ ஸ்டெப் அப்ளிகேஷன் போடாமல் ஆத்தன்டிகேஷன் எனபிள் பண்ணாமல் வரும். அதுக்காக தாங்க இப்போ பாருங்கள் எனக்கு வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்படி தான் வந்து நீங்கள் வந்து ஃபர்கெட் பண்ணிட்டீங்க டூ ஸ்டெப் அப்ளிகேஷனோட கூட அப்படின்னா ரெக்கவர் பண்ணுறதுக்கு இது ஒரு வழி தான் இருக்குது. எந்த நீங்கள் இமெயில் அட்ரஸ் கொடுக்கலீங்கன்னா, சப்போஸ் இமெயில் அட்ரஸ் கொடுத்துருந்தீங்க, இமெயில் ஐடி கொடுத்துருந்தீங்கன்னா ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்கலாம், ஏழு நாள் வெயிட் பண்ண தேவையே இல்லைங்க. சரிங்களா? அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதே மாதிரி நம்ம சேனல் புது வராங்க, கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் கூட பில் எட்டுங்க. அதை எழுத்தி ஆள் கொடுக்க மாறாதீங்க. அப்போ தான் நம்ம போடுறது மந்த் பர்சன் லிஸ்ட்டாக உங்களுக்கு உடனே சொல்லி செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சிக்கலாம். உங்களுக்கு ஒரு பெர்மிஷன் கிடைச்சாப்புக்கு அப்படி எனக்கு ஒரு முடிவு கிடைச்சாப்புக்கு அதுபடி பண்ணுறதுக்கு. ஆனால் சப்ஸ்கிரிப்ஷன் பில் பண்ணி ஆள் கொடுக்க மாறாதீங்க.
மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.